கடந்த 8ஆம் தேதியன்று குன்னூர் பகுதியில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படையின் தளபதி உட்பட 13 நபர்கள் வந்து உயிரிழந்தனர். அப்பொழுது அந்த விபத்து நடைபெற்றதற்கு சில மணி துளிகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட வீடியோ ஆனது நேற்று கிடைத்த நிலையில் அந்த வீடியோவை எடுத்த நபர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து நாம் கேட்கலாம். நானும் என் ஃப்ரெண்டு வந்து அவர் பேர் நாசர். அவரும் நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷம் பழக்கம், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு எல்லாருமே. அப்போ நாங்கள் சும்மா டூர் போகலான்னு சொல்லிட்டு அவங்க டூர் போனோம். போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போயுமே இந்த ரயில்வே ட்ராக்ல எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துருக்கோம். அதனால் நம்ம பிள்ளைகளையும் அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், வண்டி மேலே ஏற்றி நிறுத்திட்டு நாங்கள் கீழே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ஹெலிகாப்டர் அந்த சவுண்டு கேட்டுச்சு. ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்டோன்னா என்னடா சவுண்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே பார்த்துட்டு அப்புறம் தான் நான் அந்த சவுண்டு வித்தியாசமாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் வந்து கிளவுட்ஸ்க்குள்ளே போகுது. போய் வித்தின் ஒரு 4 or 5 seconds பார்த்தீங்கன்னா வெடிக்கிற சவுண்டு டப்பு டப்புன்னு டமால் சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் சவுண்டே இல்லை. அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஓடி வந்து இன்னும் உடஞ்சிச்சா அப்படின்னு அவர் பதட்டத்தில் கேட்குறாரு. அப்புறம் நான் வந்து ஆமாங்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் சரின்ட்டு இது எங்கள் மேலே தான் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி உள்ளே போய் பார்த்தா காணோம். அப்புறம் நாங்கள் நேரம் திருப்பி வந்து மேலே வந்தோம். மேலே வந்துட்டு சரி எல்லாம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கார் எடுத்து போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் மேலே போகும்போது அப்புறம் எங்கள் பிள்ளைகளுக்கு காலில் அட்டையெல்லாம் கடிச்சனால அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போகிறக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் ஸ்டேஷனில் அப்புறம் அந்த போகிறக்குள்ளே எங்கள் போலீஸ் எல்லாம் வந்து எல்லா ஃபயர் சர்வீஸ் எல்லாமே வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் நேரம் மேலே போய் அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணுறதுனால வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, நீங்கள் ரொம்ப நாள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்கள் மேலே போய் எஸ்பி ஆஃபீஸில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அப்புறம் நாங்கள் நேரம் ஊட்டி கூட சுற்றி அடிச்சுட்டு திருப்பி நைட்டு நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அந்த சேனலில் பார்க்கும்போது நியூஸ் அப்போ தான் எங்களுக்கு எவ்வளோ பெரிய அது இதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் நேராக கலெக்டரை போய் பார்த்து ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நேராக இது கலெக்டர்கிட்ட போனோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் ஒருத்தருமே இல்லை. அப்புறம் ஜி ஒன் ஸ்டேஷன் போக சொன்னாங்க. ஜி ஒன் ஸ்டேஷன் போனோம், அங்கேயும் ஒருத்தர் இல்லை. அங்கே ரெண்டு கான்ஸ்டபிள் வந்துட்டு நீங்கள் வந்து நேராக ஸ்பாட்டுக்கு போங்க, அங்கே தான் எல்லோரும் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் நேராக ஸ்பாட்டுக்கு போனோம். அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸர்ஸ் காரு ஜீப் எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு ஆப்போசிட்டில். ஏன்னா நாங்கள் போகும்போது மணி ஒரு 11 இருக்கும், 11:11 இருக்கும். அப்புறம் நாங்கள் நேராக போயிட்டு அங்கே தேவராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவர்கிட்ட வந்து நாங்கள் அந்த இதை கொடுத்துட்டு வீடியோ அவர்கிட்ட சென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 இருக்கும், நான் வந்து எழுதுறேன் டைம் கரெக்டாக தெரில. அப்புறம் எஸ்பி டிரைவர் சாகுன்னு ஒருத்தர் நம்பர் கொடுத்துருந்தாரு, சரின்ட்டு அவருக்கும் சென்ட் பண்ணி விட்டேன். அப்புறம் சென்ட் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே எல்லா சேனல்லையும் அந்த நியூஸ் வந்துடுச்சு. அந்த ஹெலிகாப்டர் விபத்தை நடக்கும் பொழுது அந்த இங்கே இருக்கிற காலநிலை வந்து எப்படி இருந்துச்சு? ரொம்ப பனி மூட்டம் சார். பனி அதாவது மிஸ்ட்டுனால் மிஸ்ட்டு, அவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சு, பயங்கர மிஸ்ட்டு. ஹெலிகாப்டரே பார்த்தீங்கன்னா லோவாக தான் வந்துச்சு. நாங்கள்லாம் அப்போ டவுட்டு எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, இவ்வளோ லோவாக வருதுன்னு தான் நாங்கள் பார்த்தோம். ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, ஒருவேளை அந்த பைலட் இந்த வழியாக வந்திருக்காரா என்னங்கிறது தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப பனிமூட்டமாக இருந்தனால அவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கனாலே தெரியும், அது உள்ளே போகிறதே பனிக்குள்ள தான். அதுக்கப்புறம் நாங்கள் தேர்டு ஃப்ளோர் அந்த செகண்டு பெண்டெல்லாம் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனிமூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்கள் புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஊட்டி டூர் மாதிரி போயிருந்தாங்க. போகும்போது அந்த காட்டேரிங்கிற இடத்துல வந்தோன்னா அந்த ரயில்வே கேட்டில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது எடுத்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் திரும்பி வரும்போது எனது நண்பர் வந்து வீடியோ எடுத்தார். வீடியோ எடுத்து எடுத்துகிட்டே இருக்க பார்த்திங்கன்னா மேலே ஒரு நல்ல சத்தமாக ஒரு ஹெலிகாப்டர் வந்ததுங்க. அந்த ஹெலிகாப்டர் உடனே அவர் என்ன பண்ணால் எங்களை வீடியோ எடுத்தவர் உடனே மேலே அதை காட்டுறாருங்க. காட்டி அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு இருந்தார். எடுத்துகிட்டு இருந்து ஒரு 2 seconds போய் ஒரு மரக்கிளையில் அடித்து கீழே விழுகிற சவுண்டு நல்லா கேட்டதுங்க. கேட்டோன்னு நாங்கள் ஓடி வந்து சொல்கிறோம், ஐயோ உடஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறாங்க. அது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப பதட்டம் அடைஞ்சிரும். ஏன்னா ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டு இருந்து நல்லா சத்தமாக கேட்டிருந்து திடீர்னு சத்தமே இல்லை அப்படிங்கும்போது உண்மையிலும் ரொம்ப இதாகி அங்கேருந்து கிளம்பி நேராக அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பணும். ஒவ்வொரு பெண்டாக பார்த்துட்டு வந்தோங்க, எந்த பெண்டுன்னு எங்களுக்கு கரெக்டாக கணிக்க முடியலைங்க. அப்புறம் மேலே போயிட்டோங்க. போயிட்டு மறுபடியும் ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது கீழே வந்து பார்க்கும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த மாதிரி நடந்த இந்த சம்பவம் நம்ம. அப்போ நாங்கள் ஒரு இன்ஸ்பெக்டரோட டிரைவர் அவர்கிட்ட வந்து நம்பரை வாங்கிட்டு அவருக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இதுதான் நடந்த சம்பவம் சார். கரெக்டாக எங்களை ஏன்னா 6 bends அந்த ஹைட்டு, அந்த ஹைட்டில் 6 bends. ஆனால் ஹெலிகாப்டர் ஃபஸ்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா தெரியுங்க, அந்த பனிமூட்டத்துக்குள்ளே போன உடனே அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுங்க. ஏன்னா அந்த பனிமூட்டம் இருந்தனால தான் அந்த ஆக்சிடெண்ட்டே நடந்தது. அந்த நான் உங்களுக்கு எப்படி தெரியல, அது அந்த மரக்கிளையில் போய் அடித்த உடனே கீழே விழுற சத்தம் கேட்டு தான் இது ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது நாங்கள் எங்களுக்கு கணிக்க முடிஞ்சது. இதுதான் நல்லா கிளியராக கேட்டதுங்க, மரக்கிளையில் அடித்து வில்லுகிற சவுண்டு நல்லா நீட்டாக நல்லா கேட்டுச்சுங்க சார். ஹெலிகாப்டர் விபத்து குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் இவர் அளித்த தகவல்களும் இவர் எடுத்த வீடியோவும் மிகவும் விசாரணைக்கு உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இடிவி பாரத் செய்திகளுக்காக கோவையிலிருந்து பிரசன்னா.